வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சில்வர் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து ஒரு சிறந்த நாள், அதாவது ரக்ஷாபந்தன் டே. ரக்ஷாபந்தன் டேங்கிறது வந்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அதாவது அண்ணன் தங்கை உறவுகளுக்கான ஒரு நாள். இன்றைய தினம் நிறைய அண்ணன் தங்கைகள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க, எனக்கும் இருக்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட உள்ள உணர்வுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? மக்களிடம் நிறைய பேர்கிட்ட இல்லை அந்த உணர்வுகள். அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள். ஏதாவது சூழ்நிலையினால் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள், வருத்தங்கள், சோகங்கள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு மரணம், அண்ணனுடைய மரணம், தம்பி கலந்துக்கிறார். எவ்வளோ ஒரு முக்கியமான நிகழ்வு. அவருடைய இறுதிச் சடங்கில், இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய நாளில் அவர் இன்றைக்கி கலந்துக்கிறார். அதே நேரம் நான் ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், அது ஒன்றாம் வகுப்பாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியில் டாக்டரேட் பிஹெச்டி படிக்கும்போது எனக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மரணத்தில் அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயம். உதாரணத்துக்கு ஆசானுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவது, இறுதி மரியாதை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அதை சரியாக கடைபிடிக்கவும் செஞ்சுருக்கிறேன். முஸ்லீம் கலைக்கல்லூரியில் எனக்கு பாடம் எடுத்த மறைந்த ரமணி மேடம், ஜலீல் சார், ஹமீஸ் சார், இப்படி என்னுடைய ஆசிரியர்களை அடுக்கிக் கொண்டே போகிறான். நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி பார்க்க டாக்டர் தேவநேசன் சார், டாக்டர் ராஜதங்கன் சார், இதே மாதிரி பல்வேறு ஆசிரியர்கள், பள்ளி ஆரம்ப பள்ளியில் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த உச்சிமாலை டீச்சர், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து எனக்கு சொல்லிக்கொள்ள முடியும். இவர்களுடைய மரணங்களிலே இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு தயங்காமல் நான் சென்றதுண்டு. இந்த தினம் எத்தனை மாணவர்கள் இதற்கு செல்கிறார்கள் என்று கேட்டால், செல்வார்கள், இவ்வூரில் இருந்தால் செல்வார்கள், ஆனால் நிறைய பேர் வந்து அதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை. தயவுசெய்து நண்பர்களே, ஆரம்ப பள்ளியும் உயர்கல்வியும் படித்து தந்த ஆசிரியர்களை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு கலந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நான் இதை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும்போது சில விஷயங்களை செய்ய வேண்டும். அண்ணன் தம்பிகளிடையே மன கசப்புகள், மன வருத்தங்கள் எது இருந்தாலும் அதனை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நாள் தான் இன்றைய நாள். இன்றைய தினம் ரக்ஷாபந்தன் நாளில் நீங்கள் அதை முடிஞ்சால் ஒரு பரிசு கொடுத்து உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல சிறந்த நாள். முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. ஆனால் முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டு மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம். கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்லுகிறேன், அண்ணன் தம்பி, அக்கா அண்ணா, இரத்த பாசம், இவங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால் ஒரு ரத்தம் துடிக்கும், அது வேறு யாரும் இல்லை, அண்ணன் தம்பிக்கு கண்டிப்பாக துடிக்கும். ஒரு பிரச்சனை என்று வந்துக்கிட்டாச்சுன்னா, தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் கண்டிப்பாக களத்தில் இறங்குவான், அண்ணனுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பொதுவான இயல்பான ஒன்று தான், இதை மாற்றி கருத்து ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி உதவுவான், அது பொதுவாக இயல்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இதுலேயும் மாற்றி கருத்து இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், அந்த விஷயத்தை நோண்டி உள்ளே போய் சென்று பார்த்தாலே அதில் ஒரு விஷயமே இருக்காது, இணக்கங்கள் பிணக்கங்களாக மாறுகிறது. ஆனால் அந்த பிணக்கங்கள் மறுபடியும் இணக்கங்களாக மாறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை இறைவன் பல இடங்கள் சந்தர்ப்பத்தை உறுதி செய்து தான் தருகிறார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தையினுடைய நூலுகட்டு நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம் கூப்பிட்டால், அதே மாதிரி ஒரு பர்த்டே நிகழ்ச்சி கலந்து கொள்ளலாம், அல்லது ஒரு குழந்தையினுடைய கல்யாண நிகழ்ச்சி, எங்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த வருத்தங்களை மாற்றுவதற்கான ஒரு நல்ல சிறந்த நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து இணக்கமாவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைய தினம் ரக்ஷாபந்தன் நாள். இந்த நாளில் வந்து எல்லாரும் அதற்கான முயற்சிகளை இறங்குகள் என்று என் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.